வணக்கம், வாழ்க வளமுடன். சமீபத்தில் படித்த ஒரு முகநூல் பதிவு நாய்களை பற்றி, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட சில அனுபவ குறிப்புகளை நேற்று பகிர்ந்து கொண்டேன். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நாய் பற்றி மறுபடியும் பார்க்க போகிறோம். சமீபத்தில் சில முகநூல்லையும் சரி, சில வாட்ஸ்அப் பதிவுகள்லையும் சரி, நாய்கள் பற்றி பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஈவன் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு பதிவு தான், ஒரு வீடியோ. ஒரு வயதானவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் அந்த நாய், அவர் வளர்க்குற நாய் வந்து வாசல் வரைக்கும் வந்து வாசலில் உட்காந்துருக்குது. அவர் உள்ளேயே இறந்து போயிடுறாரு. இறந்து போன பிறகு அவரோட ஆர்கன்ஸ் எடுத்து இன்னொருத்தவருக்கு டொனேட் பண்ணிடுறாங்க. அந்த ஆர்கனை ஃபிட்டின் பண்ணிக்கிட்டவர் வெளியில் வரும்போது, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரும்போது அந்த நாய் அவர்கிட்ட போகுது. ஸோ இதெல்லாம் உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அதே போல் இப்போ சமீபத்தில் ஒரு பெரியவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனோடனே ஆம்புலன்ஸில் அவரை ஏற்றும் போது அந்த நாயும் கூட போய் எரியுது. ஸோ இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் கூட கூட வரமாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஒரு மனிதர் ஒரு பாலத்து மேலேருந்து தண்ணியில் குதிக்கிறார், சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி. இது தூரத்துலேருந்து பார்க்குற அவரோட நாய் வந்து துடிச்சு பரண்டு உழுந்து ஓடி தண்ணியில் குதித்து கிட்ட போய் அவரை பிடிச்சி இழுக்கிறத பார்த்தோம்னா அப்படி இருக்கும். ஸோ இது நாய்களை பற்றி பாசிட்டிவாக சொல்கிற விஷயங்கள். அதே போல் நெகட்டிவாக சொல்லணும்னா, தெருநாய்கள் அவங்களோட அந்த நாய்களோட தேவைகள் பூர்த்தியாகாத போது, சாப்பாடு கிடைக்காத போது, கொஞ்சம் வயலண்ட்டாக அனிமலுக்கே உள்ள வயலன்ஸ் வரும்போது, அந்த சில நிகழ்வுகள், ஒரு குழந்தைய நாய்கள் கடித்து கொதறதும், வண்டியில் போகிறவங்களை பின்னாடி தரத்துக்கிட்டு வர்றதும், இது பல இடங்களில் நடக்கிற நிகழ்வு. சில ஆக்சிடெண்ட் கூட அதனால் ஆகுது, நிறைய ஆக்சிடெண்ட் நாய்களால் ஆகுது. நாய்கள் மேலே இடித்து கிழவு வந்து பல பேருக்கு கை கால் முடிஞ்சிருக்குதுங்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்குது. இது தெருநாய்களை பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்குது வளர்ப்பு நாய்களை பற்றி. சரி, தெருநாய்கள் யாரால் உருவாக்கப்படுது, ஏன் அது தெருவுக்கு வந்ததுன்னா, அதுக்கு காரணமும் நாம தான், சுயநலம்தான். சரி, நாய்களை பற்றி இப்போ இந்த பதிவில் நான் என்ன படிச்சனோ அதை பகிர்றேன் உங்கள் கூட. நாய்கள் மனிதர்களை விரும்பி மனிதர்களை அண்டி வாழ்கின்றன. மனித இனத்திற்கு வேறொரு நட்பு இனம் என்றால் அதற்கு முதலிடத்தில் நாய்கள் தான் இருக்கிறது. மனித மரபணு தந்த முன்னோர்கள் விட்டு சென்ற காவல் உயிரினம் தான் நாய். நம்மை சுற்றியுள்ள உயிரினங்களில் கோழி, ஆடு, மாடு என்று பல உயிரினங்கள் பலன் கருதியே வளர்க்கப்பட்டு வந்துள்ளது. ஆனால் இந்த நாய் இனம் அன்பு, நன்றி என்ற பெரும் பண்பில் சிறந்து விளங்கியதால் ஆதி மனிதர்கள் இனம் கண்டு கூடவே வளர்த்து வந்தார்கள். ஏன்னா கோழி வளர்த்தா அது முட்டை போடும், அடித்து சாப்பிட்லாம். ஆடு வளர்த்தா அடித்து சாப்பிட்லாம், குட்டி போடும், வளர்க்கலாம், விற்கலாம். மாடு பால் கொடுக்கும், விற்கலாம், அந்த மாதிரி. ஆனால் நாய்க்கு அந்த நன்றி உணர்வுங்கிறத ஒரு காரணத்துக்காக நம்ம கூட முன்னோர்கள் வளர்த்தாங்க. வேட்டையாட உதவும் வேட்டை நாய்களாகவும், பனிப்பகுதியில் சறுக்கும் பொதிகளை இழுத்து செல்லும் போது பணிபுரியும் நாய்களாகவும், அதாவது இழுத்து கொண்டு செல்லும் நாய்கள், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு துணையாக வழிகாட்டும் நாய்களாகவும் பல்வேறு வழிகளில் துணையாக நின்றன. நாய்களுக்கு ஓரளவுக்கு அறிவுத்திறனும் மிக நல்ல மூப்பத்திறனும் உண்டு. மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒளியலையும், அதாவது 16-20 ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க, மிக அதிக அதிர்வெண் ஒளிகளையும், 70-100 ஹெட்ஸு கேட்க வல்லவை. நாய்களுக்கு காணும் நிறத்தில் கருப்பு வெள்ளையாக இருநிற பார்வை மட்டுமே தான் உள்ளது என்று கருதுகிறார்கள். நாய்களின் மோப்பத்திறன் மிகவும் கூர்மையானது. நாய்களுக்கு 220 மில்லியன் நுகர்ச்சி கண்ணுறைகள், அதாவது செல்ஸ் இருப்பதாக கண்டுள்ளனர். ஆனால் மனிதர்களுக்கு சுமார் 5 மில்லியன் தான் நுகர்ச்சி செல்ஸ் இருக்குது. அதாவது எவ்வளோ அதிகம் பாருங்கள். மனிதனோட மூப்ப சக்திங்கிறது 5 மில்லியன், நாய்களோட மூப்ப சக்திங்கிறது 220 மில்லியன். நாய்கள் தான் இருக்கும் இடத்தை சுற்றி ஏதோ ஒரு அசம்பாவித நிகழ இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவை. அதன் வெளிப்பாடு தான் ஊளையிடுதல். அந்த ஊளையிடுதல் என்பது ஒரு அதிர்வலை.
பலவீனமான மனிதர்கள் மூளையில் ஊடுருவ முற்படும் எதிராற்றலை உணர்ந்து தடுக்கத்தான் அந்த ஊளை அதிர்வலையை கண்டு எதிராற்றல் பயம் கொள்ளும். அது மட்டுமல்லாமல் மனித கண்களுக்கு தெரியாத கேட்காத இறந்த ஆன்மாக்களின் செயல்பாடுகளை கண்டு குழைக்கும். நாய்கள் வளர்த்தவர்கள் இதை ஒரு அளவேனும் உணர்ந்திருப்பார்கள். அமாவாசை நேரங்களிலும் பௌர்ணமி நேரங்களிலும் அதன் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் தெருவில் ஒரு இறப்பு நிகழ்வதற்கு முன்னரே நாய்கள் ஊளையிடுவதே அதன் உணர்வு திறன் அதிகம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த அதிர்வலை ரகசியத்தை புரிந்து கொள்ளாத சில மனிதர்கள் நாய் ஊளையிடக்கூடாது என்று விரட்டுவார்கள். நாய்கள் முன்னோர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள தகவல் கடத்தும் உயிரினம் என்பது அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். இந்த உண்மையை அறிந்து மனித எதிரி பல காலங்களாக நாய்கள் மனிதர்களிடம் பிரிக்கும் வேலையை உளவியல் ரீதியாக செய்து கிடைத்த வெற்றி தான் தெருநாய்கள் என்று பெயர். தெருநாய்கள் என்றாலே கேவலம் என்று மனநிலையை உருவாக்க மரபணு மாற்றப்பட்ட நாய்களை உருவாக்கி அதை வளர்ப்பது கௌரவம் என்ற மனநிலைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் நடப்பது என்ன என்பதை நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். இதில் மத ரீதியாகவும் பல கதைகள் சேர்த்து நாய் என்றால் அருவறுப்பு என்ற பார்வையில் பல மக்களை மாற்றியுள்ளனர். பள்ளி சென்ற சிறுமியை கடித்துவிட்டது, நாய் சாலையில் வேகமாக குறுக்கே சென்று விபத்து ஏற்பட்டு ஒருவர் இறந்து விட்டார் போன்ற செய்திகளை கூடுதல் தாக்கத்தால், அதாவது நியூஸ் சேனல் திரும்ப திரும்ப அதை சொல்கிறதுனால நாட்டு நாய்களை சிந்தனை செய்ய தெரியாத மனிதர்கள் வெறுக்க காரணமாகியுள்ளது. அதன் நீட்சி தஞ்சையில் 400 நாய்கள் கொல்லப்பட்டன, கேரளாவில் 69 நாய்கள் கொல்லப்பட்டன என நீண்டு கொண்டே செல்கின்றன. மனிதனத்தின் நட்பினமாக நாயினம் இத்தனை 1000 வருடங்கள் துணை நின்றதற்கு நம்மை எதிராற்றலிடமிருந்து காத்து நிற்கும் ஒரு ஜீவனுக்கு நாம் காட்டும் நன்றி இதுதான். மனித இனத்துடன் வேறு எந்த உயிர் இனமும் நெருங்க விடாமல் தடுக்க நடக்கும் சூழ்ச்சியில் சிக்காதீர்கள்னு இந்த பதிவு இருந்தது. இதில் நிறையா சிந்தனை செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த நாட்டு நாய் ங்கிறத நம்மள்டிருந்து பிரித்து வெளிநாட்டு நாய்கள் இன்னும் வந்ததே ஒரு பெரிய வியாபாரம் இருக்குமோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. இருந்தாலும் மொத்தத்தில் ஒரு உயிர் நம்ம மேலே அன்பு செலுத்தக்கூடிய உயிர், அந்த அன்பை வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய உயிர், நம்ம அன்புக்காக அது பண்ணுற ரியாக்ஷன் இருக்குது இல்லையா, அதாவது திரும்ப அன்பு செலுத்தும் தன்மை இருக்குது இல்லையா, அந்த ஒன்றுக்காகவே நாய் வளர்க்கலாம். இதை நெகட்டிவாக இன்னும் சொல்லலாம் என்ன, பெட் அனிமல் பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருப்பேன். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நாய்களுக்கு முடி கொட்டும், அந்த முடி கண்ணுக்கு தெரியாமல் நம்ம உடம்பில் நிறையா சேரும் என்ன பல விஷயங்களை எடுத்து சொல்லலாம், நெகட்டிவாக சொல்லலான்னா அதை நம்ம பராமரிக்கிறதுல இருக்குது. இன்னும் சொல்லப்போனா நாய்கள்ங்கிறது மருத்துவ ரீதியாக சிறு குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிறையா காரணங்களும் சொல்லுவாங்க. இதில் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் ப்ளஸ் எவ்வளவு மைனஸ் எவ்வளவு கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். என்ன அண்ணாமலை படத்தோட டைலாக்ல முடிக்கலாம் இதை. இந்த நாய் ஏங்கிறது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அன்பு காட்டும் ஜீவன், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ பெரிய பிரச்சனையே நம்ம மேலே யார் அன்பு செலுத்துவாங்கங்கிறது தான். அதில் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வாங்கி நாய் வளர்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் உண்டு, அதை ப்ராக்டிக்கலாக கூட சொல்ல முடியும்னால. ஆனால் தெருவில் இருக்கிற ஒரு நாய் கூட ஒரு சின்ன பிஸ்கட் போட்டு பாருங்கள், இல்லைனா உங்கள் வீட்டில் மிச்சமான ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த நாய் நீங்கள் தெருவில் போகும்போது வரும்போது உங்களுக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் பாருங்கள். ஸோ அப்படி ஒரு அன்பு காட்டும் ஜீவன். ஈவன் நான் பீச்சில் வாக்கிங் போகும்போது பார்ப்பேன், சில வெள்ளக்காரர்கள் அந்த நாய்களுக்கு பிஸ்கட்டை சின்ன சின்னதாக உடச்சி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, ஆனால் அவங்கள சுற்றி ஒரு 10 நாய் ஊந்து பெறலும் பாருங்கள் அவங்க கூட அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை காமிக்கிறதுக்கு. அவங்க போனதில் வந்தப்போ கொடுத்துட்டு போயிருப்பாங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருப்பாங்க, இப்போ அவ்வளோ இது மிஸ் பண்ண அந்த ஒரு ஃபீலை காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாய்களில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் முயற்சித்து பாருங்கள், உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நாயை பற்றி இருக்கிறத அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் இங்கே போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ கமெண்ட்ஸில் அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். வாழ்க வளமுடன்.